நம்முடைய துன்பங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கான சிறந்த உபாயம் அருளாளர்கள் அருளி செய்த பாடல்கள். அப்ப நம்ம வழிபாட்டில் பாடல்களை அவசியமாக பாடி அந்த நயத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். வழிபாடு என்பதே அருளாளர்கள் அருளி செய்த பாடல்களின் மூலமாக செய்கின்ற தோத்திரம்தான். எமக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும். அதனால் சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் பாயார். இப்ப நாம போய் நிக்கிறோம், சாமி கிட்ட நிக்கிறோம், சாமி நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? தேங்காய் கொண்டு வந்திருக்கானா, வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கானா, வெத்தலை பாக்கு கொண்டு வந்திருக்கானா அப்படின்னு எதிர்பார்க்க வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் அவருக்கு என்ன ஆக போகுது அதுல இல்லையா? எத்தனை தேங்காய் பார்ப்பாரு, எத்தனை வாழைப்பழத்தை பார்ப்பாரு, எத்தனை வெத்தலை பாக்க பார்ப்பாரு, அதையும் காட்டிட்டு எடுத்துட்டு போயிடுறோம். அதை எதிர்பார்க்க நமக்கு மட்டும்தான், மானுடர்களுக்கு மட்டும்தான் இந்த பேசுகிற திறன் கொடுத்தார். அப்போ அவங்களுக்கு தான் இந்த பாடல்களை கொடுத்துருக்கிறாங்க அருளாளர்கள். இந்த பாடல்களை ஓதி, பாடல்களை ஓதி 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 அவனுடைய அருளை பெற வேண்டும். வழிபாடு என்பா அங்கே போய் நின்னா நம்ம பாடல்களை பாடணும். தேவாரம் பாடணும், திருவாசகம் பாடணும், திருப்புகழ் பாடணும், திருவருட்பா பாடணும். அப்படி பாடுகிற பொழுது தான் அந்த வழிபாடு நிறைவாகிறது. அப்போ தான் சாமி சந்தோஷப்படுவார், ஓ இவனுக்கு பேச கொடுத்ததனுடைய தன்மை பலன் பெற்றது, இல்லாட்டி இவனுக்கு வேஸ்டாக கொடுத்ததாயிடுச்சுன்னு நினைப்பார். அப்ப வழிபாடு என்பது நாம போய் நம்ம வாயினால என்ன பாடுறோங்கிறது தான் முக்கியம். ரொம்ப பேர் என்ன கேட்கிறாங்கன்னா, சார் எனக்கு சரியா பாட வராதே, நான் ராகமா பாட தெரியாதே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி தேவையே கிடையாது. உங்களுக்கு எப்படி பாட முடியுமோ அப்படி பாடலாம். என்ன அருணகிரிநாதர் சொல்லுகிறார் எப்படி பாடணும்? அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை எப்படி பாடணும்? அன்பால் எழுத்து பிழையற கற்கின்ற அன்பா பாடு, எழுத்து பிழை இல்லாம பாடு, வேற ஒண்ணுமே முக்கியமான பாடல்களை பாடணும். அங்க போய் நின்னா நம்ம வாயை திறந்து பாடணும். கோயிலுக்குள்ள வந்தா நம்ம மூடின வாய சுண்டலுக்கு மட்டும்தான் திறக்கிறோம், இல்லைன்னா ஊர்கதை பேசுறதுக்கு திறக்கிறோம். இல்ல அதுக்காக வாய் கொடுக்கல. வாய் எதுக்காக கொடுத்தானா, அவனை தோத்திரம் பண்ணுவதற்காக கொடுத்தான். அதனால நமக்கு எப்படி முடியுமோ அப்படி பாடலாம். காலையில் ஒருத்தர் கிளம்பிட்டு இருக்கும்போது டிவியில் ஒரு பாட்டு, ஜெயசுதாஸ் பாட்டு, அது கேட்டார். ரொம்ப நல்லா இருக்கு, அருமையாக பாடின அந்த பாட்டை கேட்டு ரசித்தார். கேட்டுட்டு என்ன பண்ணார், ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுச்சு, கிளம்பி போயிட்டார். ஆஃபீஸ்லேருந்து சாயந்தரம் திரும்பி வந்தார். திரும்பி வந்து கையால் அனுப்பிட்டு உட்காந்தோன்னா அவர் வீட்டு பையன், ஒரு 4-5 வயசு பையன், அவன் என்ன பண்ணான், காலையில் அந்த பாட்டு டிவியில் போட்டான் பாருங்க, அந்த ஜெயசுதாஸ் பாட்டு, அதை பாடினான். இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அந்த பையன் அந்த பாட்டை பாடுறாங்க, ஜெயசுதாஸ் பாட்டை அப்படியே பாடுறான். இப்போ எப்படி இருக்கும் அவருக்கு? ஏண்டா காலையிலேயே ஜெயசுதாஸ் ரொம்ப பிரமாதமாக பாட்டார், நீ எதுக்குடா பாடுற அப்படின்னு கேட்பாரா? இல்லை, பையன் பாடினதை பார்த்த உடனே அவருக்கு மகிழ்ச்சி கரபுரண்டு விடும். ஐயோ என்ன இன்னும் அருமையாக பாடுறான் என் பையன், ஒருவேளை எதிர்காலத்தில் எஸ்பிபியாக வருவானோ. பகதூர்காரர் தான் சொல்லுவான், காக்கா மாதிரி கத்துது எஸ்பிபியா. ஆனால் தந்தைக்கு எப்படி இருக்கும் கேட்குறப்ப? ரொம்ப ரொம்ப அருமையாக, அதாவது காலையில் ஜெயசுதாஸ் பாடுகிற பொழுது கேட்ட மகிழ்ச்சியை விட இப்பொழுது தாம் புள்ள அதை பாடுகிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். அதுபோல அருணகிரிநாதர் பாடின திருப்புகளை கேட்ட பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட முருகனுக்கு நாம் போய் திருப்புகளை நின்று பாடுகிற பொழுது மகிழ்ச்சி இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். என்னம்மா பாடுறாயா நம்ம அப்படின்னு சந்தோஷப்படுவார். ஆகையினாலே நாம் பாடுகிற பொழுது இப்படித்தான் பாடணும் அப்படித்தான் பாடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பாடல்களை பாடணும் அங்கே போய் நின்று. அந்த பாடல்களை பாடுகிற பொழுது அந்த பாடல்களிலே தன்னுடைய குறைகளை சொல்லிக்கொள்வது, அதுதான் அதில் முக்கியம். அருணகிரிநாதர் சொல்லுகிறார், தடுங்கோள் மனதை விடுங்கோள் வெகுளியை. மனசை வெளியில் போக விடாம தடுத்துக்க. நீ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் சரி, நீ வீட்டில் இருந்து சாமி கும்பிட்டாலும் சரி, மனசு வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ள நின்று அவனை நினைக்குமா? அதை பண்ணு. தடுங்கோள் மனதை விடுங்கோள் வெகுளியை, கோபத்தை விடுனார். கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் என்ன ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அந்த கோபத்தை நீ விட்டுவிட வேண்டும். விடுங்கோள் வெகுளியை. மூணாவது அவனு சொன்னார், தானம் என்றும் இடுங்கோள், தானம் என்றும் இடுங்கோள் கொடு அடுத்தவனுக்கு. அது தர்மம்னு சொல்ல, தானம்னு சொன்னார். தர்மம்
நம்மை விட கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது, தானம் நம்மை விட மேல்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தருவது. அப்படி பெரியவங்களுக்கு கொடு, முடியாதவனுக்கும் கொடு. இந்த மாதிரி நீ மற்றவருக்கு கொடுத்து மகிழ்வாயாக. அதே மாதிரி இன்னொருத்தையும் சொல்கிறார், வையீர் கதிர் வடிவேலுனை வாழ்த்து வரிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவளவேனும் பகிர்மீங்கள் நுங்கட்கிங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே அப்படிங்கிற. கடுமையான வெயிலில் நீ செல்லுகிற பொழுது நிழலுக்கு ஒதுங்கலாம் என்று பார்த்தால், எந்த நிழலும் இல்லாவிட்டால் உன்னுடைய நிழலிலே நீ ஒதுங்க முடியுமா? பாலும் தயிரும் நெய்யும் போட்டு வளர்த்த இந்த உடம்பினுடைய நிழலே இந்த உடம்புக்கு பயன்படலை, வேறு எது பயன்படும்? வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே என்று தானம் என்றும் இடுங்கோள். நாலாவதா சொன்னார், என்றும் இருந்தபடி இருங்கோள், என்றும் இருந்தபடி இருங்கோள்னர். இருந்தபடி இருங்கோள்னா பி ஆஸ் யூ ஆர், டோன்ட் இமிட்டேட் எனிபடி. நீ எப்படி இருக்கிறியோ அப்படி இரு, அந்த வழியாகவே அடையலாம். அவர் அப்படியா இருக்கிறார் சார், இவர் இப்படி இருக்கிறார் சார், இவர் இந்த மாதிரி பக்தி பண்றார், இவர் இந்த மாதிரி பக்தி பண்றார் அப்படின்னுட்டு நாம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, வேண்டாம். பி ஆர் சிவா, நீ எப்படி இருக்கிறியோ அதே இயல்பில் இருக்கிறது. சுவாமிக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்சதுன்னா நம்ம இயல்பா இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். இந்த ஹிப்போக்ரசியே பிடிக்காது அவருக்கு. நாம இயல்பா இருக்கணும், எப்படி இருக்கிறோமோ அப்படி இயல்பாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இருந்தபடி இருங்கோள், சும்மா இருத்தல். இந்த சும்மா இருத்தலை தான் தனக்கு உபதேசமாக முருகன் சொன்னான் என்று சுவாமி குறிப்பிடுகிறார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான்கிறவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே, சும்மா இரு சொல்லற. சும்மா இருத்தல்னா வாய் பேசாமல் இருத்தல் நினைச்சிடக்கூடாது. சும்மா இருத்தல்னா அதுக்கு தான் சொல்லறேன்னு சொல்லிட்டார். சும்மா இருத்தல் என்று சொன்னால் எல்லா விதமான இயக்கங்களும் நின்றிருத்தல். சும்மா இருத்தல், சும்மா இரு சொல்லற. அப்ப சொல்லற இருப்பது ஞானியின் நிலை, சும்மா இருத்தல் மோனியின் நிலை. ஞானத்தினுடைய நிறைவு மோனமாக அது நிறைவு பெறும். ஆக இந்த சும்மா இரு சொல்லற என்று சொல்லக்கூடிய அந்த சும்மா இருத்தல், சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்ணை மூடிட்டு நம்ம எதையும் பார்க்க வேணாம்னு நினைச்சா ஏற்கனவே வீடியோவில் டேப் பண்ணதெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். காதை பற்றிக்கிட்டு எதையும் கேட்க வேணாம்னு நினைச்சாலும் உள்ளுக்குள்ள ஏற்கனவே காதில் கேட்டதெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். ஆகையினாலே சும்மா இருத்தல் என்பது புலன்களிலிருந்து மனதை விடுவித்து நிறுத்துவது. அதை சொல்லுகிறார் அருணகிரிநாதர், சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்தலனு. இது அப்படியே சொல்லுகிறாங்க வள்ளல் பெருமானம் அழகா. இன்று வருமோ நாளைக்கே வருமோ, இன்று வருமோ நாளைக்கே வருமோ, மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மல வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். இந்த சும்மா இருக்கிற சுகம் என்னைக்கு வருமோன்னு கேட்கிறாங்க வள்ளல் பெருமான். இன்று வருமோ நாளைக்கே வருமோ, மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மல வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். வள்ளற்பெருமான் அந்த சொன்ன சும்மா இருத்தல், அதை பட்டத்தாரும் சொல்லுகிறார், சும்மா இருக்க வைத்தான் சூத்திரத்தை நான் அறியேன் என்று. அது இயக்கமில்லாமல் இருப்பது மட்டுமல்ல, சிந்தை முழுவதும் சிவனிடம் கொண்டு நிறுத்துவது, அதுதான் அந்த நிலை. வெறும் அப்படியே எந்த ஆக்ஷனும் இல்லாமல் சும்மா இருக்கிறான்னு சொன்னால் கோமான ஆயிடும். அது கோமாவை சொல்லலை இங்க. இது என்னன்னு கேட்டால் அறிவு பூர்வமாக அவனை ஆனந்தத்திலே அனுபவித்து கொண்டிருத்தல். இந்த அறிவுபூர்வமாக ஆனந்தத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலை தான் சும்மா இருக்கிற நிலை. அதை ரெண்டு பேருமே சொல்லுகிறார்கள். அருணகிரிநாதர் 15 நூற்றாண்டில் சொன்னதை 19 நூற்றாண்டில் வள்ளல் பெருமான் அதை சொல்லுகிறார். அதை விட இன்னும் ஒரு பெரிய செய்தியை நாம் சொல், தானத்தை ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாங்க தர்மம், அதுவும் வள்ளல் பெருமான்
இந்த தர்மம் என்று சொல்லுவதை ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறார். பசி போக்குதலை ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறார். இலையாகினும் வெந்தது ஏதாகினும் தருவீர்னு அருணகிரிநாதர் சுவாமி அதைத்தான் சொல்லுகிறார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று மற்றவர்கள் துயரை கண்டு வாடியதும், பசியினால் வாடியவரை கண்ணுற்ற போதெல்லாம் நடுங்கினேன் என்று சொல்லுகிறார். பசி போக்குவது ஒரு பெரிய அறமாக வள்ளற்பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார். அதை அருணகிரிநாதரும் பல இடங்களில் பசியை போக்குவது சிறந்த அறம் என்று சொல்லுகிறார். அதுவும் ஒரு ஞானியினுடைய பசியை போக்கினால் அதை விட பெரிய சிறந்த அறம் இருக்க முடியாது. அகரம் ஆயிரம் செய்து முடிக்கலன், சிகரம் ஆயிரம் கட்டி முடிக்கலன், பகரும் ஞானி பகல் ஊன் பலத்திற்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே. ஒருவேளை ஒரு ஞானியினுடைய பசியை நீக்கினால் எத்தனையோ காலம் செய்த வினைகள் நீங்கி போகின்றன ஒருவனுக்கு என்று சொல்லுகிறார். ஆகையினால இந்த அன்னதானம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை சைவத்திலே சொல்லுகிற பொழுது பசி ஆற்றுவித்தல், அன்னம்பாலிப்பு என்றெல்லாம் பல்வேறு விதமான பெயர்கள் இருந்தாலும் ஞானிகளுக்கு அன்னம்பாலிப்பதை மகேஸ்வர பூஜை என்று குறிப்பிடுவார்கள். இந்த மகேஸ்வர பூஜை என்பது பகல் 12 மணிக்கு சாப்பாடு போடுறது. பகல் 12 மணிக்கு உணவு உண்ணுகிற பொழுது அந்த உணவை உள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு நைவேத்தியமாக தருதல். இது உடம்பை வளர்க்கறதுக்கு இல்லை, உள்ளே இருக்க சுவாமிக்கு நைவேத்தியம் அப்படின்னு நினைச்சு உண்பது. அப்படி சாப்பிடுகிற சாப்பாட்டில் முன்ன பின்ன இருந்தாலும் கூட அது உடம்பு ஒன்றும் பண்ணாது. ஆகையினால அந்த உச்சிக்காலத்திலே உண்ணுகிற அந்த உணவு ஞானிகள் அந்த நேரத்தில் தான் உண்பார்கள். உச்சிக்காலம் தாண்டிடுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. 12:30 1 மணிக்கு ஸ்ரீமத் பாமன் குமரகுருதாஸ் சுவாமிகள் அப்படித்தான். உச்சிக்காலம் தாண்டிடுச்சுன்னா 12 மணிக்கு சாப்பிடுவாங்க, 11:30 சாப்பிட மாட்டாங்க, 12:30 சாப்பிட மாட்டாங்க, 12 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அப்போ சாப்பிட்றது தான் அந்த சிவம் உயிர் உடல் மூணு ஒரு கோட்டில் இருக்கும். இப்படி அப்போ சாப்பிடுகிற சாப்பாடு நேராக சிவத்துக்கு நைவேத்தியம். ஆகையினாலே அவர்கள் அந்த 12 மணிக்கு மேலே அந்த ஒருவேளை உணவு தான் அவர் சாமி சொல்லுவாங்க, ஒருவேளை உணவு உண்ணுகிறவன் அவன் தான் யோகி. ஒருவேளை உணவு உண்ணுகிறவன் தான் யோகி. 2 வேளை உணவு உண்ணுகிறவன் போகி. 3 வேளை உணவு உண்ணுகிறவன் ரோகி. அதுக்கு மேலே சாப்பிட்றவன் துரோகி. இந்த உடம்பை இந்த உடம்பை கொடுத்த இறைவனுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் அது. எதை போட்டாலும் அரைக்குதுங்கிறதுக்காக எப்போ போட்டாலுமா போ எப்போ பார்த்தாலுமா போட்டுக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்கணுமா இல்லையா? இல்லையா? டாக்டர் போனால் உடம்பு ரொம்ப தடிச்சு போச்சு இழைக்கணும் அப்படின்னோடனே டாக்டர் போனான். டாக்டர் உடனே சிரிப்பாக எழுதி கொடுத்தார். அவன் வாங்கி பார்த்தான், என்னதுன்னு கேட்டார். 2 இட்லி போட்டிருக்கேன் இதை, உனக்கு அதுதான் ப்ரிஸ்கிரிப்ஷன், 2 இட்லி தான் உனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன். அவன் சொன்னால் அப்படியே செய்கிறேன், ஆனால் இது சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு கேட்டான். அவன் எந்த ஜென்மத்தில் அவன் கிடைக்கிற. அப்போ வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, கடலளவு தவம் செய்திருந்தாலும் கூட எவன் நாச்சுவையை தவிராமல் இருக்கிறானோ அவன் தவம் ஆற்றில் கரைத்த புலி போல போய்விடும்.